கிண்ணத்தை வெற்றி கொண்ட இலங்கை அணி இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டின் தலைமையகத்துக்கு வருகை தந்தது. கேரம் விளையாட்டில் இலங்கை பிரபல்யம் பெற்றிராவிட்டாலும் உலகக்கிண்ண கேரம் சாம்பியன் பட்டத்தை இலங்கை வெற்றி கொண்டுள்ளது. அந்த வெற்றியின் நாயகர்கள் இவர்கள். இந்த வெற்றி கிண்ணங்களுடன் இன்றைய எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஷாயித். வணக்கம். இந்த கேரம் உலகக்கிண்ண போட்டிகள் மிகுந்த சவாலாக அமைந்திருந்தன. அந்த சவாலை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? இறுதி போட்டியில் இந்தியா தான் வந்தது. மென்ஸ் டீம் இவெண்ட்டில் 3 ரவுண்ட்ஸில் 2 ரவுண்ட்ஸ் வித்தினோம். வித்தினதுக்கு அவங்க ஃபுல் ஃபைட் ஒன்று தந்தான் எங்களுக்கு கேம் எத்துறதுக்கு. இந்த ஸ்கோர்ஸும் கிட்ட கிட்ட தான் போச்சு. எப்படியுமே அங்கே இந்தியாவில் பிளேயர்ஸில் அதிகம். இதுவரை நாங்கள் ப்ராக்டிஸும் பண்ணோம் நல்ல. கொரியாவில் அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிச்சுட்டு எங்கள் இலங்கை ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது அந்த பவுடர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாமே. அவர் 20-25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாப் பிளேயர்ஸ். அதை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட பிளேயர்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். கேம் வந்து டாப் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஃபைனலில் மிஸ் நாங்கள் இந்தியா பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறோம். இலங்கையில் இந்த காலகட்டத்தில் உலகக்கிண்ண போட்டிகள் அல்லது விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டால் சொகுசு வாகனங்களில் வருகை தந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் பலர் எம்மத்தியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வீராங்கனைகள் ரயிலில் வருகை தந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக ஜோசப் ரொசிட்டா இருக்கிறார், எம்முடன் பகிர்ந்து கொள்ள. வணக்கம் ரொசிட்டா. வணக்கம். கேரம் அணியின் தலைவி ரயிலில் வந்துதான் இங்கே பயிற்சிகளை மேற்கொண்டதாக எம்முடன் பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கும் அது தொடர்பாக தெரிந்திருக்கும். அவங்க யஷிகா ராவ் பத்து. அவங்க ஒரு தாய். அப்போ அவங்களுக்கு காலையில் ட்ரெயினில் வரணும். ப்ராக்டிஸ் வந்து ஒரு 8 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க காலையில் 4 மணிக்கு போல் எழும்பி வரணும். திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7 மணிக்கு ப்ராக்டிஸ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு நிறைய டயர்ட். எங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்படி விளையாடல. அப்போ மென்ட்லி நல்லா ஃபிட்டாக இருந்தபடியாக தான் கேரம் விளையாடலாம் எல்லாருக்கும். அப்போ அவங்க ரொம்ப கஷ்டம். அது அவங்களோட திறமை. எல்லாரும் முயற்சி படியாக தான் நாங்கள் இந்த வெற்றிக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சு. நன்றி ரஷிதா. உலகக்கிண்ண போட்டிகளில் மகளிர் பிரிவில் இலங்கை அணி இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் தோல்வியடைந்து 2ம் இடத்தை பெற்றது. ஆடவர் அணி உலக சாம்பியனானது. இந்த வீரர்களின் வெற்றிகள் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமென ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது.